கிருஷ்ணா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 27ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் நகரத்துக்குள் நுழைய தடை. அம்பாந்தோட்டை துறைமுகத்தின் தொழில் புரிகின்ற 2 மீனவர்களுக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் நகரத்துக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை மீன்பிடி துறைமுகத்தில் 57 மீனவர்கள் உட்பட 3 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களில் ஒருவர் கடந்த 21ஆம் திகதி பேலியகுடா மீன் சந்தைக்கு சென்றமையினால் சுய கட்டுப்பாட்டில் இருந்துள்ளார். ஆனால் மற்றொரு பரிசோதனையின் முடிவுகள் கிடைக்கும் வரை சமூகத்தில் அலைந்து திரிந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். நீரில் மூழ்கி பலியாகிய பிரதனிய பல்கலைக்கழக மாணவன். பலாங்கொட பகுதியில் குளிக்கச் சென்ற இளைஞன் ஒருவனே நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றார். பிரதனிய பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் பலாங்கொட கிரிமதின பகுதியினைச் சேர்ந்த 24 வயதுடைய மாணவரே இவ்வாறு உயிர் இழந்திருக்கின்றார். வழக்குகள் இருந்த தப்ப கடல் வழியாக இந்தியா சென்ற கிளிநொச்சி இளைஞன் சிக்கினார். கிளிநொச்சியில் பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் கடல் வழியாக தப்பிக்க இளைஞன் தமிழக கியூ பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரம் கடல் வழியாக இலங்கையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தமிழகம் வந்ததாக தமிழக கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் கியூ பிரிவு போலீசார் தீவிரமாக அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் அந்த இளைஞர் தங்கியிருப்பதாக ஈரோடு கியூ பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு கியூ பிரிவு போலீசார் காங்கேயம் பகுதியில் அந்த நபரை தீவிரமாக வலைவீசி தேடி வந்தனர். அப்போது அந்த நபர் காங்கேயத்துள்ள தனியாருக்கு சொந்தமான ஒரு மில்லில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. உடனே அங்கு சென்று அந்த நபரை பிடித்து விசாரணைகள் நடத்தினார்கள். தலவாக்கல்லையில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று. தலவாக்கல்லை பகுதியில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தலவாக்கல்லை லிந்தலை நகரசபையின் தலைவர் சோமபாலா அறிவித்துள்ளார். தலவாக்கல்லை தெவிசிறிபுர பகுதியினைச் சேர்ந்த 44 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு இவ்வாறு வைரஸ் தொற்று இலக்காகியிருக்கின்றார். இவர் பேலியகுடா மீன் சந்தைக்கு வைரஸ் கொத்தனையுடன் தொடர்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க மைத்திரிக்கு உத்தரவு. ஈத்த ஞாயிறு தாக்குதல் சமயத்தில் சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்றமைக்கான மருத்துவ அறிக்கைகளை கையளிக்கும்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உஜித்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 23ஆம் திகதி அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையானது போது இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உஜித்த ஞாயிறு தாக்குதலுக்கு 46 நிமிடங்கள் முன்னதாக அரச புலனாய்வு சேவை இயக்குனர் நிலந்த ஈவர்த்தன தொலைபேசி வழியாக முன்னாள் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கையின் மூலம் தெரிய வந்துள்ளதாக ஆணைக்குழுவில் வெளிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் தொலைபேசி உரையாடல் தடவை மைத்ரி மறுத்து வருகின்றார். மட்டக்களப்பில் 199 பேருக்கு வேலைவாய்ப்புகள் நியமனம். 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் 1வது கட்ட நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் பிரதம அதிதியாக இராஜாங்க அமைச்சர் வியாலனேந்திரன் கலந்து கொண்டு நியமனங்களை வழங்கி வைத்தார். இதன்போது 199 பேருக்கான நியமனங்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி 5 பேர் வீதம் உள்வாங்கப்பட்டு இராஜாங்க அமைச்சரினால் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்துக்குள் நுழைவோர் என்ற செய்திகளுக்கு மௌனம் காக்கும் பசல் ராஜபக்ச. எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்குள் நுழைவார் என்ற செய்திகளுக்கு பதிலளிக்க முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச மறுத்துவிட்டார். அரசியலமைப்பின் 20வது திருத்தம் பசல் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்குள் நுழைவதற்கான பாதையை உருவாக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று ஊகங்கள் காணப்பட்டன. இருப்பினும் இந்த விடயம் தொடர்பாக ஆங்கில ஊடகொன்றுக்கு எழுப்பிய கேள்விகளுக்கு பசல் ராஜபக்ச கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். தன்னை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வர பயன்படுத்தப்படுகின்றது என்று கூறி 20வது திருத்தத்தின் முக்கியத்துவத்தை பறிக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் தனிமைப்படுத்தல் முகாமால் ஆபத்து. கோப்பாய் மக்கள் சுகாதார அமைச்சுக்கு கடிதம். கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வைரஸ் தனிமைப்படுத்தல் முகாமால் ஆபத்து என்று கோப்பாய் பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.
அத்தோடு கடிதத்தின் பிரதிகள் சுகாதார சபைகள் பணிப்பாளர், வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மற்றும் யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் பாதுகாப்பு படைகளின் யாழ் மாவட்ட கட்டள தளபதி ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இதேபோன்ற தனிமைப்படுத்தல் முகாமை அமைப்பதற்கு கிராம மக்களாகிய நாம் எமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தோம். ஆனால் இம்முறை நாடு முழுவதும் வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டு வரும் காலத்தில் மனிதாபிமான அடிப்படையில் எமது எதிர்ப்பை காட்டாமல் அமைதியாக இருக்கின்றோம். பெண்கள் தொடர்பிலான அமைச்சர் பதவி டயானாவின் ஆசை. எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமனம் பெற்ற 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவளித்து தன்னை அரசரோடு இணைத்து கொள்ள முயற்சி செய்து வரும் டயா கமகே தனக்கு பெண்கள் சிறுவர் தொடர்பிலான அமைச்சொன்று இருந்தால் ஏற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆசையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். எதிர்கட்சியிலிருந்து 20வது திருத்த சட்டத்தை ஆதரித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சன்மானங்கள் ஏலவே பேசி தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு பதவிகள் கிடைக்காது என்பதில் தெளிவாக இருப்பதனால் அது மாற்று வழியில் அமைந்திருக்கும் என்று சமூகத்தில் நம்பிக்கைகள் நிலவுகின்றது. 7 குழந்தைகளுக்கு வைரஸ் தொற்று. கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் 7 குழந்தைகள் மற்றும் 3 தாய்மார்கள் புதிதாக வைரஸ் தொற்றுக்கு இலக்காகியிருக்கின்றனர். பேலியகுட மத்திய மீன் சந்தையோடு பின்னணியில் குறித்த வைரஸ் தொற்றுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்சமயம் இலங்கையில் 4054 பேர் வைரஸ் பாதிப்பினால் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 20க்கு வாக்களிக்க 600 மில்லியன் கேட்டு ஏமாந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். 20வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவளிக்க 600 மில்லியன் ரூபாய் பேரம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஏமாந்து போயுள்ளதாக தெரிவிக்கின்றார் ஆனந்த தேரர். குறித்த நபர் தொடர்ச்சியாக 20க்கு எதிராக பேசி வந்த நிலையில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் அவருடன் பேரம் பேசி ஆதரவாக வாக்களித்ததினால் 600 மில்லியன் ரூபாய் பணம் தருவதாக இணக்கம் கண்டுள்ளனர். எனினும் வாக்களிப்பு முடிந்த பின் பணம் பெற வரச் சொன்ன இடத்துக்கு தருவதாக சொன்னவர்கள் வராத நிலையில் குறித்த நபர் ஏமாற்றப்பட்டிருப்பதாக தேரர் விளக்கமளித்துள்ளார். ஏமாற்றப்பட்டவரும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற தேரர் தெரிவிக்கின்றமையும் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் அமைச்சு பதவிகளை எதிர்பார்க்கவில்லை என்ற மாத்திரம் மறுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசேட அதிரடிப்படையினர் 10 பேருக்கு வைரஸ் தொற்று. அண்மையில் பேலியகுடம் மீன் சந்தைக்கு சென்று வந்ததாக கருதப்படும் விசேட அதிரடிப்படையினர் 10 பேருக்கு வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து கலனி கழுபோவில ராஜகிரிய விசேட அதிரடிப்படையினர் முகாம்களில் அனைவருக்கும் வைரஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்த 316 பேர் இன்று வெளியேறியுள்ளனர். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தல் காலத்தை முடித்த மொத்தம் 316 பேர் இன்று தங்கள் வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். அவர்களுக்கு செய்யப்பட்ட வைரஸ் பரிசோதனைகளை அடுத்து விடுவிக்கப்பட்டனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோயின் பிரிவு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தொற்று ஏற்படாதிருக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம். தற்போதைய யாழ் மாவட்ட நிலைமை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அரசாங்க அதிபர் யாழ் மாவட்டத்தில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 2 அதிகரித்துள்ளது. ஏற்கனவே 2 பேர் தொற்றுக்கு இலக்காகியிருக்கின்றார்கள். மேலும் நெடுங்கணியில் வீதி புனரப்பு பணிகள் ஈடுபடும் பொறியியலாளர்களுக்கு வைரஸ் தொற்று செய்யப்பட்டுள்ளது. ஒருவர் வல்வட்டத்துறை மற்றும் சாவகச்சேரி பகுதியினைச் சேர்ந்தவர்கள். 2 பேரும் தற்போது பவுனியா பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் அரசியல் திருத்தம் செய்யப்பட்டது. சொன்னதெல்லாம் என்னாச்சு? பௌத்த பிக்கு போர்க்கடி. கிளிநொச்சியில் அப்பா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றேன் ஜீவன் தொண்டமான். கிளிநொச்சி மாவட்டத்தில் வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கி வைத்தார் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமூக ஒழுக்க உட்கட்டமைப்பு இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான். ஆடை தொழிற்சாலை வைரஸ் உக்ரைனியர்களால் பரவியது புலனாய்வுத்துறை வெளிப்படுத்திய தகவல். இலங்கையில் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வைரஸ் 2 அலை மினுவாங்குடை ஆடை தொழிற்சாலையில் எப்படி தோற்றம் பெற்றது என்பதை புலனாய்வு அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக பரபரப்பு தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஆடை தொழிற்சாலையில் உருவான வைரஸ் தொற்றின் மூலம் துருக்கியிலிருந்து இலங்கை வந்த உக்ரைனிய விமான குழுவினரால் பரவியதென்பது கண்டறியப்பட்டுள்ளது. புலனாய்வு பிரிவின் இந்த தகவல் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டு அவர் அதனை பாதுகாப்பு சபைக்கு சமர்ப்பித்துள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உக்ரைனிய விமான குழுவினர் செப்டம்பர் 11 அன்று இலங்கை வந்தனர். குழுவில் 11 பேர் இருந்தனர்.
அவர்கள் சீதுவ பகுதியிலுள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் சுயதனிமைப்படுத்தப்பட்டனர். விமான குழுவினரை சுயதனிமைப்படுத்த தெரிவு செய்யப்பட்ட ஹோட்டல் தனது ஊழியர்களை ஹோட்டலில் சுயதனிமைப்படுத்த வேண்டுமென்ற கட்டாய விதிமுறைகளுக்கு இணங்கி அந்த ஒப்பந்தத்தில் இணைந்திருந்தார்கள். நன்றி.